ஆன்லைன் ஸ்டாக்கிங் இன்றைய தினங்களில் இன்டர்நெட்டில் நடக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆனாலும் அது எஃபிஷியாக யூஸ் பண்ண தெரிஞ்ச நமக்கு அதே அளவுக்கு டெக்னாலஜியை சேஃபாகவும் யூஸ் பண்ண தெரியணும் சைபர் ஸ்டேக்கர்ஸ் அதாவது ஹேக்கர்ஸ் ஹேக்கர்ஸை பற்றி நம்மளால் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கும் இந்த ஹேக்கர்ஸ் நம்ம இருந்து எடுக்கக்கூடிய சென்சிட்டிவ் டேட்டா இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதை அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது யாருன்னு உங்களில் யாருக்கோ தெரியுமா யூசர்ஸ் யூசர்ஸ் ஆகிய நம்ம தான் அவங்களுக்கு இந்த ஆக்ஸை கொடுக்குறோம் நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன்ஸ் பண்ணால் போதும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சைபர் டேக்கர்ஸ் அந்த ஹேக்கர்ஸ் இவங்ககிட்ட இருந்து நம்ம டேட்டாவை பாதுகாத்துக்க முடியும் கிரியேட் வீடியோஸ் ஆகிய நான் என்ஜாய் அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்டாக் ப்ரோ இந்த டிக்டாக் ஆப் ரீசெண்டாக பேன் ஆச்சு இல்லைங்களா அந்த டிக்டாக் ஆப் பேனதுக்கப்புறம் டிக்டாக் ப்ரோ ஏபிகே டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில மெசேஜஸ் வந்து ஒரு சில பேருக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு இந்த லிங்கை க்ளிக் பண்ணாதீங்க இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்கள் மொபைல் ஹேக் செய்யப்படலாம் அண்ட் இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம் இந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ பட்டனில் இருக்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க லெட்ஸ் கோயின் டு த வீடியோ அன்னோன் டிவைஸ் எதுவும் உங்கள் ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அட் த சேம் டைம் உங்களுக்கு தெரியாத பப்ளிக் ப்ளேஸஸில் இருக்க ஒய்பை நெட்ஒர்க்கில் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் நெட்ஒர்க் பேங்கிங் அண்ட் பர்சனல் டேட்டா எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் ப்ளேஸஸ்ல இருக்க ஒய்பைல கனெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வெல் நோன் நெட்வொர்க்கலேயே கனெக்ட் பண்ணிக்கோங்க எப்போ லொக்கேஷனுக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமோ அப்போ மட்டும் ஆக்சஸ் கொடுங்க தேவையில்லாதப்போ ஜிபிஎஸ்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருங்க அண்ட் உங்களோட லொக்கேஷனை ரிவீல் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் போடுறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க எந்த அக்கவுண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாலும் பாஸ்வேர்ட்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணிக்கோங்க சைட் ரெக்கமெண்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இதெல்லாமே பாஸ்வேர்ட்ஸில் இன்க்ளூட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க யூஸ் மல்டி ஃபேக்டர் மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இல்லை ரெண்டுக்கும் அதிகமான வெரிஃபிகேஷன் கொடுத்தா தான் உங்கள் அக்கௌண்ட்கில் போகிற ஆக்சஸ் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைல் நம்பருக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணால் தான் உங்க அக்கௌண்ட் சைன்இன் ஆகும் அண்ட் பாஸ்வேர்ட்ஸை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு மூணு டைம் வச்சும் பாஸ்வேர்டை மாற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அண்ட் வீச்சர் இந்த மாதிரி எல்லா சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ்க்கும் செப்பரேட் மெயிலடி யூஸ் பண்ணுறது சிறந்தது எஃபிஎன் இன்ஸ்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெக்வஸ்ட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆன்லைன் அக்வெயின்டன்சஸ் நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு யாராவது பழக்கப்பட்டு ஃப்ரெண்ட் ஆனாலோ அவங்கள ப்ரைவேட் ப்ளேஸில் மீட் பண்ணுறதை தவிர்த்துக்கிட்டு பப்ளிக் ப்ளேஸில் மீட் பண்ணுறது பெஸ்ட்டு அதுவும் நீங்கள் தனியாக போகாமல் கூட யாரையோ கூட்டிகிட்டு போகிறது இன்னுமே சிறந்தது